அம்மா சாப்பாடு முன்னாடி வச்சிட்டு இப்படி பெரிய பேச்செல்லாம் பேசாதீங்கம்மா ஷட் அப் உன் இஷ்டப்படி தான் தர்மம் பண்றதுக்கு சொத்து நீ சம்பாதிச்சது இல்லடா உங்க தாத்தா முப்பாட்ட கஷ்டப்பட்டு சேர்த்தது எனக்கு தெரியும் என்ன பத்தி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா நீ அத மறந்திருந்தாலும் இன்னும் என்ன பச்சை குழந்தையா எப்படி நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல நான் குழந்தை இல்ல அதோட உன் புண்ணியத்துல அமெரிக்கா கூட போயிட்டு வந்துட்டேன் 24 வருஷமா இந்தியாவுல தெரிஞ்ச கதை 24 மாசத்துல அமெரிக்காவுல தெரிஞ்சிட்டேன் நம்ம நாட்டு பெருமை அந்த நாட்டுல போய் தான் தெரிஞ்சிட்டம்மா என்ன தெரிஞ்சிட்ட நீ சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரிஞ்சிக்கலடா எதுக்கு சம்பாதிக்கணுமா சொத்து சுகம் இல்லாம ஆதர்க்க யாரும் இல்லாம அலையற அப்பாவி ஏழை ஜனங்களுக்கு உதவி பண்ண இனிமே நாம ஓடத்தமா சம்பாதிக்கணும் அது இந்த ஜென்மத்தல நடக்காது ஊருக்கு உபகாரம் பண்றேன்னு அள்ளி இறக்கறத நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காலத்துல வெச்சுக்க அது தவிர இந்த ஆஸ்தியில சல்லி காசு தர மாட்டேன் கிடையாது பாருமா நீ தரல என்ன இந்த சொத்துல எனக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு தெரியல தனியா லாபடிக்க தேவையில்ல என்ன பேச்சு பேசுறீங்க கட்டின பொண்டாட்டியும் பெத்த தாயும் வேண்டா சொல்லிட்டு இருக்கிற சொத்தையில ரோட்ல போட போறீங்களா ஜானகி ஜாலியாவும் உல்லாசமாவும் செலவு செய்யறதா சாக்கடையில போடுறீங்களே அத ரோட்ல தூக்கி போட்டா அந்த ரோட்டர தவிக்கிற ஏழைக்காவது பயன்படும் வாய மூடுற நீ இந்த குடும்பத்து பெருமையை காப்பாத்துவேன்னு கனவு கண்டேடா இப்படி தரதுலயே இருப்பேன்னு நினைக்கல பாருமா நான் ஒரு சாம்ராஜ்யத்தை நிறுவேன்னு நினைச்சிருந்தா அது ஓந்தப்புதான் அதே சமயம் நான் இப்ப சன்னியாசியா போறேன்னு நினைக்கிறதும் ஓந்தப்பு தான் இன்னைக்கு வீட்ல உள்ள மனைவி மக்களை விட்டுட்டு ஒரு சன்னியாசியை போல புறப்பட்டு போறேங்கறியா ராமு அம்மா கௌதம புத்தர் அவதார புருஷன் நான் சாதாரண மனுஷன் அவ்வளவு பெரியங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணி தயவு செஞ்சு பேசாதம்மா நீ என்ன சொன்னாலும் சரி நான் சொல்றது மட்டும் ஒண்ணே தாண்டா நீ சொல்ல போறது எனக்கு தெரியுமா என் பழக்கத்தை நான் மாத்திக்க மாட்டேன் உன் பழக்கத்தை மாத்திக்கிட்டு என் வழிக்கு வாடாங்கற அதானே அதேதான் அப்படினா நான் ஒரு வார்த்தை சொல்ல கேளுமா பணங்கிறது வெறும் பழக்கத்துல உள்ள ஜடப்பொருள் எப்பவுமே அது நிலையா இருக்காது வர எனக்கு சாரி வர மாட்டேன் யாருக்காக வரணும் எதுக்காக வரணும் எனக்கு நீ நீங்க யார் இருக்கா குட் பை ஹலோ ஹலோ டாக்டர் எங்க இந்த பக்கா ஒண்ணும் இல்ல ஒரு சக்கர விசிட் அடிச்சிட்டு வரேன் டாக்டர் நீங்க யார்ட்டுமே ட்ரீட்மென்ட்க்கு ஃபீஸ் வாங்குறது இல்லையாமே ராமு சார் சின்ன வயசுல தீபாவளிக்கு ஒரு பாட்டு பாடுவோம் எட்டனா கொடுக்காம ஆடுறது இல்ல பத்தனா கொடுக்காம பாடுறது இல்ல ஒரு ரூபாய் கொடுக்காட்டி ஓடுறது இல்லைன்னு நான் அப்படியே இப்ப ஆப்போசிட் பணம் மட்டுமே லைஃப் இல்ல அதுக்கப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்கு எதுவுமே வாங்கலன்னா எப்படி அதுலயும் ஒரு சந்தோஷம் தான் அவங்களும் நம்ம உறவினர் தானே பாருங்க சார் நான் ஒரு டாக்டருங்கிறத விட முதல்ல நான் ஒரு மனுஷன் நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி 40 வருஷத்துல செஞ்ச சாதனை 40 கோடி மக்களை வறுமையில வச்சிருக்கிறது தான் வறுமைங்கிறது நமக்கு பழகி போச்சு they are hopeless and helpless அதாவது ஒன்னு தெரிஞ்சுக்கங்க பணம் கொடுத்தாதான் வைத்தியனா அவன் வைத்தியனே இல்ல அவன் படிச்சதுக்கு அர்த்தமும் இல்ல எனக்கு தேவை பணம் இல்ல ஏழைங்களோட அன்பு மட்டும்தான் ஏன்னா இவங்க நல்லவங்க ஏழையோட சிரிப்புல தான் இறைவன் இருக்கான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் டாக்டரா இருக்கணும் உங்க லட்சியத்துக்கு கொள்கைக்கு நான் குறுக்கவே வரமாட்டேன் உண்மையாவா என் மேல உங்களுக்கு இவ்வளவு நம்பிக்கையா இந்த பச்சை வயல்களையும் இந்த காவிரியையும் சாட்சியா வச்சு சொல்றேன் பிராமிஸ் டாக்டர் நீங்களும் எனக்கு பிராமிஸ் பண்ணணும் தேங்க்யூ வாங்க சார் என்ன சார் ஒரு வாரமா ஆபீஸ்க்கு வரல என்னாச்சு உங்களுக்கு இந்த உடம்பு கிட்ட மாத்திக்கிட்டு உடம்பு கெட்டு போச்சு யார் இவரு என் தம்பி துச்சாதனன் துச்சாதனனா இங்க பார் நல்ல வேளை நீ புடவை கட்டிட்டு வரல ஸ்டாப் இட் என்னயா எனக்கு இருக்கற நீங்க இல்லாம அவருக்கு ஒண்ணுமே ஓடல சார் ஆபீஸ் கடிகாரம் ஓடுது இல்ல அது ஓடுது வெள்ள நீ பேசிக்கிட்டு நான் உள்ள மேனேஜரை பார்த்துட்டு வந்தறேன் ஹலோ கும்பிடுமா என்னடா இது ஆரம்பமே சரியில்லை அப்பா விஜய் ஒரு மோசமான சொந்தக்காரன் வீட்லயே உட்கார்ந்துகிட்டு இருக்கான் ஏன் அவனை வீட்டை விட்டு வெளியே வரட்ட வேண்டியதானே வரட்டனே அவன் கூட என் சம்சாரமும் ஊருக்கு போறேன்னு சொல்றா ஓ அந்த ப்ராப்ளம் இருக்கோ அப்பா விஜய் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது எப்படியாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணும் வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்றீங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை ஒண்ணுதான் காலியா இருக்கு
ஒருவேளை அந்த வேலைக்கா இருக்குமோ? அத பத்தி தான் உள்ள கலந்து பேசிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், அசிஸ்டன்ட். ஏய், உனக்கு வேலை கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? அசிஸ்டன்ட் மேனேஜரா? கங்கிராச்சுலேஷன் சார். கங்கிராச்சுலேஷன் சார். ஏய், இவர அசிஸ்டன்ட் மேனேஜர். அசிஸ்டன்ட் மேனேஜர், ப்ளீஸ் கம். ஹலோ, ஹலோ. வாங்க. என்ன எனக்கு போய் அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. அசிஸ்டன்ட் மேனேஜரா? என்னடே போத வாங்கி சாவ. வாட்ச்மேன் வேலை வாங்கி தந்திருக்கேன். என்ன எனக்கு போய் வாட்ச்மேன் வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? இதுவே ஜாஸ்தி. இது எனக்கா கொடுத்தது? மாசம் 400 ரூபாய் சம்பளம். ஏய், நாளை இருந்து வேற வீடு பாத்துக்குவீல? விளையாடுறீங்களா? மாசம் முடிஞ்சதான சம்பளம், அது வரைக்கும் உங்க வீடுதான். இது என்ன கூத்தா இருக்கு? பட்டிக்காட்டுல பிறந்த பொண்ணுக்கு பட்டணத்து மேல ஆசை, பட்டணத்துல பிறந்து வளர்ந்த பிள்ளைக்கு பட்டிக்காட்டு மேல ஆசை. தம்பி, ஜானகி உன் கூட வரேன்னு சொல்லலையா? மனம் என்ற சோலையில் மறுபடி வசந்தம் வந்தே பேசாதா?